காலையில் வந்து ஹமீது உசேன் வீட்டுக்கு தான் அந்த முதல் கைது படலம் நடக்குது அது நடந்து ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வீட்லேயுமே நான் இப்போ அவங்களை நிறுத்தி ஐ டிட் நாட் கிவ் யூ பெர்மிஷன் டு என்டர் மை ஹவுஸ் ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட் ஐ வில் பிரிங் மை ஃபாதர் நான் சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி ஓராந்தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு ரெண்டே நாளில் அதிகாலையில் வந்து கைது செய்யப்படுறாங்க ஹமீது ஹுசேனை கைது செய்தோம் அவருடைய வாக்குமூலத்தின் வாயிலாக தான் மீதி பேரை கைது செய்கிறோம் சொல்லி சொல்றாங்க மூணு மணி நேரம் இருக்கும் மூணு மணி நேரம் ஒரு நாற்பது கிட்ட வந்து களைச்சி போட்டு ஃபுல்லாக விசாரிச்சு வீடும் சர்ச் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஆதாரமும் கிடைக்கல தூங்கி கடந்த குழந்தைங்களை எழுப்பி விட்டு தான் அவ்வளோ இதாக்கி வீடை ஃபுல்லா சர்ச் பண்ணாங்க ரூம் கிச்சன் பாத்ரூம் பாத்ரூம் வரைக்கும் கூட விடலாம் அவங்க தேசத்துக்கு விரோதமான செயல் செய்யும் பொழுதுதான் இந்த அளவு பண்ணுவாங்க ஒரு பேச்சு உரிமைக்கு கூட இந்த தமிழ்நாட்டுல வந்து உரிமை இல்லையா எங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நாங்களே போன் போட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி நியூஸில் வருது இந்த மாதிரி தவறான செய்திகளை வந்து பரப்புறாங்க அப்படிங்கிறத நாங்களாகவே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் என்னுடைய மாமாவும் வந்து பொது தலங்களில் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்திருக்கிறாரு திராவிட சிந்தனை அபிமானி அவங்க அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை மட்டும் அவங்க தனியாக எடுத்து செப்பரேட் பண்ண ஆரம்பித்தாங்க செய்திகள் வரும்பொழுது தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி தான் செய்தியே வந்தது உதாரணத்துக்கு ஒரு பத்தாவது பன்னெண்டாவதுல வந்து யாரோ ஒரு நபர் ஸ்டூடெண்டாக ஒரு டீச்சர்கிட்ட படிச்சிருக்கிறாரு அவர் வந்து பெரிதாகி ஏதோ ஒரு சம்பவம் ஏதாவது செய் செய்து செய்ததுக்கு நான் இவரிடத்துல படித்தாருங்கிறதுக்காக அந்த வாத்தியாரை கொண்டு போய் ஏதாவது நம்ம அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அதை எப்படி இதனோட தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் தெரியுது எங்களுக்கு நியூஸில் பார்க்கும்போது ஊப்பா சட்டத்தில் தந்தை இரண்டு மகன்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ரகசிய கூட்டங்களை போட்டதாக அவங்க சொல்கிறாங்க இப்போ இது என்ன நான் இப்போ ரகசிய கூட்டத்திற்கு அவங்க வைக்கக்கூடிய வியாக்கியானம் என்னங்கிறது நமக்கு தெரியல காவல்துறை சொன்னாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க தீவிரவாதி பயங்கரவாதி தீவிரவாதத்துக்கு வந்து ஆள் சேர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை வந்து போட்டுட்டீங்க இப்போ சமீபத்தில் என்னையை வந்து கைது செய்ய போது என்ன ஆச்சு வெடிகுண்டு தயாரிக்கிறாங்களா ஆயுத பயிற்சி வந்து மேற்கொண்டாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தியை நீங்கள் போடும்போது பொதுமக்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள்னால இப்படி தான் இப்போ இந்த யூஏபிஏங்கிற அந்த சட்டம் குறிப்பாக யார் மேலே பிரயோகிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே உள்ள சிந்தனையாளர்கள் கருத்தியலாளர்கள் அதை தாண்டி இஸ்லாமியர்கள் தீவிரவாதி பயங்கரவாதியாக இருந்தால் இந்த இன்டர்வியூயை நாங்கள் வந்து கொடுத்துருக்க மாட்டோம் ப்ரெஸ்ஸை கூட்டி ப்ரெஸ்ஸில் வந்து நாங்கள் வந்து பேசியிருக்க மாட்டோம் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் தண்டர தமிழன் ஜெஸ்டின் இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க யுஐபிஏ மூலியமா அரஸ்ட் ஆகி இன்றைக்கு சிறையில் இருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பம் தான் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு மீட் பண்ண வந்திருக்கிறாங்க விவரமா சொல்கிறீங்களா என்னுடைய தந்தை அகமது மன்சூர் அவங்களுடைய பேர் அவங்க அவங்களோட சேர்ந்து என்னுடைய இரண்டு சகோதரர்கள் ஹமீது ஹுசைன் என்னுடைய முதல் சகோதரர் அப்துல் ரஹமான்கிறவரு என்னுடைய இளைய சகோதரர் ஸோ இவங்க மூணு பேர் வந்து முதல் அதாவது இருபத்தி மூணு ஐந்து மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த முதல் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுச்சு காலையில் வந்து ஹமீது உசேன் வீட்டுக்கு தான் அந்த முதல் கைது படலம் நடக்குது அது நடந்து ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வீட்லேயுமே என்னுடைய தந்தையை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுலேருந்து ஒரு அடுத்த அரை மணி நேரத்தில் இளைய சகோதரர் அவருடைய வீட்டில் போயிட்டு அப்துல் ரஹ்மான் அவரையும் வந்து கைது பண்ணுறாங்க இந்த இருபத்தி தேதி காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே இந்த மூன்று ச கைதுகளும் நடக்குது ஹமீது உசைனுடைய வீட்டுக்கு போய் அவங்க கைது செய்யும் பொழுது அவங்கள வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகளுக்கு உள்ளாக்கிட்டாங்க அவங்களுடைய அந்த குடும்பத்தினரை தகுந்த விளக்கங்கள் வந்து கொடுக்காமல் நாங்கள் வந்து எல்லா ஆதாரங்களையும் கொண்டு வந்திருக்கோம் உங்களை வந்து கைது செய்கிறதுக்கான எல்லா முகாந்திரமும் இவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய மொபைல் ஃபோன்ஸை வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதற்கு பிறகு சர்ச்சு அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை மூலமாக அவங்களோட வீடை வந்து ஒரு களைச்சி போட்டுட்டாங்க அதாவது அவங்களுடைய படுக்கை வரைக்கும் போயிட்டு பிள்ளைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணி பீரோவில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்து இந்த வழக்குக்கே சம்மந்தம் இல்லாத ஆவணங்கள்னு சொல்லிவிட்டு இவர் வந்து ஒரு டாக்டர் அதாவது பிஹெச்டி முடித்த ஒரு பட்டதாரி அமிட்டி யூனிவர்சிட்டியில் வந்து பெட்ரோலியம் துறையில் வந்து ஒரு ஆராய் ஆய்வு ஆராய்ச்சி முடித்து பட்டம் பெற்றிருக்கார் அந்த சர்டிஃபிகேட் உட்பட அதாவது அவருடைய உயர் ஹ ஹையர் செகண்டரியாக இருக்கட்டும் யூஜி பிஜி இப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா சான்றிதழ்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதல்லாமல் ரேஷன் கார்டு ஏடிஎம் கார்டு இப்படிங்கிற இது எல்லாமே என்னென்னா இதுக்கு ஏன் நான் இதை சுட்டி காட்டுறேன்னா கேஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அவருடைய பாஸ்போர்ட் உட்பட அவருடைய மனைவி பாஸ்போர்ட் உட்பட இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணும்பொழுது இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க இது அவர் வீட்டில் நடந்த சம்பவம் அதற்கு பிறகு என்னுடைய வீட்டுக்கு வந்து வரும்பொழுது என் தந்தை என்னோட கூட இருக்கிறாங்க அவங்கள கைது செய்கிறதுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நான் அவங்கள நிறுத்திட்டு கதவை தொடர்ந்து உள்ளே அனுப்புகிறேன் உள்ளே வர சொல்கிறேன் அப்படி வரும்பொழுது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் தந்தையை நான் மேலே போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளே அவங்க வீடு மேலே ஏறி வந்துட்டாங்க நான் இப்போ அவங்கள நிறுத்தி ஐ டிட் நாட் கிவ் யூ பெர்மிஷன் டு என்டர் மை ஹவுஸ் ப்ளீஸ் வெயிட் அவுட் சைட் ஐ வில் பிரிங் மை ஃபாதர் நான் சொல்லணும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கீழே இறங்கி போகிறாங்க நான் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்கிறேன் இட் இஸ் responsibility ரெஸ்பான்சிபிலிட்டி தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஜுடிஷியரி the executive பாடி டு uphold your constitution அப்படிங்கிற வார்த்தையை அவங்கள்ட்ட தான் அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து நியாயமாக நடந்துக்கக்கூடிய நிலைக்கு அவங்க போனாங்க இது ஏன்னா இது எல்லாமே நான் எனக்கு எப்போ பெரிய இது எதுக்கு சுட்டி காட்டுறேன்னு சொல்லி சொன்னால் அமீது உர்சேனுடைய வீட்டில் நடந்த சம்பவங்கள் டோட்டலாக வேறு மாதிரி எங்களுடைய வீட்டில் நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல்டாக அவங்க அத்துமீற விடாமல் நம்ம வந்து நம்மளுடைய உரிமைகளை சுட்டி காட்டும் பொழுது தான் அவங்களோட பிஹேவியரும் ஒரு கண்ட்ரோல்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த ஒரு உதாரணத்துக்காக தான் இந்த செய்தியை நான் சுட்டி காட்டுறேன் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் என்னுடைய தந்தையுடைய ஆதாரம் ஆதார் கார்டு இது மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் எடுத்துகிட்டு போனாங்க ஹமீது உசைனோட வீட்டில் மட்டும்தான் தேவையற்ற அந்த பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்கங்கிற ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்து ரஹ்மான் வீட்டில் இளைய சகோதரர் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்லேயும் சில புத்தகங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களையும் நாங்கள் கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னென்னா யுஏபிஐ சார்ஜஸில் கைது செய்ய போகிறீங்க அப்படின்னா அதற்கு பிணை கிடைப்பது கொஞ்சம் கடினமான காயம் அப்போது அந்த மாதிரியான சார்ஜஸில் நீங்கள் கைது செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொல்லும்பொழுது அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு முன்னாடியே செய்யக்கூடிய ஆய்வுகளோ இல்லை என்கொயரியோ அந்த இனிஷியல் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா இவர் வந்து உண்மையிலே குற்றப்பின்னணியில் இருக்கிறாரு இல்லை இவர் குற்றம் செய்ய போகிறாரு இதன் மூலம் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது அப்படிங்கிற அந்த ஒரு வேலிடேஷன் ப்ராசஸ்ங்கிறது இனிஷியலாக நடந்திருக்கணும் குறைஞ்சபட்சம் அவங்கள வந்து என்கொயரி நேரடியாக பண்ணியிருந்துருக்கணும் அது அல்லாமல் இருபத்தி ஓராந்தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு ரெண்டே நாளில் அதிகாலையில் வந்து கைது செய்யப்படுறாங்க அப்போ இது வந்து டோட்டலாக ஒரு சர்ப்ரைஸ்டான ஒரு ஒரு அப்ரோச்சாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அது இன்னொன்று என்னென்னா இந்த மூணு பேர் கைது செய்யும் பொழுது எப்படி சொல்லப்படுதுன்னா ஹமீதுஹுசேனை கைது செய்தோம் அவருடைய வாக்குமூலத்தின் வாயிலாக தான் மீதி பேரை கைது செய்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க பட் ஆனால் அந்த அப்ரோச் நடந்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பிளான்டாக வந்த மாதிரி தான் அந்த எக்ஸிக்யூஷன் அப்ரோச்சில் நமக்கு அது தெரிய வருது ஸோ இது இதுதான் அந்த முதல் மூன்று நபர்கள் கைதில் உள்ள சம்பவம் ஆனால் அதுக்கு அடுத்து இதில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழித்து இருபத்தி தேதி அதே மே மாதத்தில் இன்னொரு மூணு பேரை கைது செய்கிறோங்கிற தகவலும் நமக்கு தெரிய வந்துச்சு ஃபஸ்ட்டு உள்ளாடி வரும்போதே விசாரணை அப்படிங்கிற பேரில் மட்டும்தான் உள்ளாடி வந்தாங்க வந்ததுக்கப்புறம் வீடை ஃபுல்லாக சர்ச் பண்ணாங்க விசாரித்தாங்க ஒரு கடை ஒரு மூணு மணி நேரம் இருக்கும் மூணு மணி நேரம் ஒரு நாற்பது கிட்ட வந்து ஃபுல்லாக வீடை ஃபுல்லாக களைச்சி போட்டு ஃபுல்லாக விசாரித்து வீடும் சர்ச் பண்ணி எடுத்து முடித்ததுக்கப்புறம் எந்த ஆதாரமும் கிடைக்கல இவங்களோட ஒரு பத்து புக்கு கிட்டே இருக்கும் அவ்வளோ புக்கையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க கேட்டும் தரலை ஆதார் கார்டு இதெல்லாம் எடுக்க போனாங்க நாங்கள் அதுக்கு அலோவ் பண்ணாதனால அதை மட்டும் வச்சுக்கிட்டு போயிட்டாங்க விசாரணை அப்படிங்கிற பேரில் உள்ளாடி வந்து கடைசியில் அரெஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க எந்த ஒரு ஆதாரமும் காட்டலை எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறோம் எந்த விஷயம் எதுவுமே சொல்ல ஏ ஒன் அக்யூஸ்ட் உங்கள் நேமை சொல்லியிருக்காங்க அதனால உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற வெறும் அந்த விஷயத்த மட்டும் சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க ரெண்டு நாள் கழிச்சு நியூஸ்ல வந்து நாங்க பாக்கும்போது தான் எதுக்கு அரெஸ்ட் ஆயிருக்காங்க எந்த விஷயத்த எதுல வந்து அரெஸ்ட் கொடுக்கல எந்த பேப்பருமே தரல ஆதாரம் எல்லாம் எங்க கிட்ட இருக்குது ஆதாரத்தை வச்சு தான் நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம் எந்த விஷயமே எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை கேட்டுமே வந்து ஏ ஒன் அக்யூஸ்ட் உங்க நேம் சொல்லிருக்காங்க அதனால அரெஸ்ட் பண்றோம் அந்த விஷயத்தை மட்டும்தான் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்களே தவிர வேறு எதுவுமே எங்ககிட்ட சொல்லலை நாங்களே வந்து நியூஸை பார்த்து மட்டும்தான் அதுவும் ஹமீது உசேனோட ச இது நண்பர் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்குங்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு நண்பர் அவங்க பேசியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே எப்படி இவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க ரெண்டு குழந்தைங்க ஆ தூங்கி கிடந்த குழந்தைங்கள எழுப்பி விட்டு தான் அவ்வளோ இதாக்கி வீடை ஃபுல்லாக சர்ச் பண்ணாங்க ரூம் கிச்சன் பாத்ரூம் பாத்ரூம் வரைக்கும் கூட விடல அவங்க டோட்டலாகவே சர்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ஃபுல்லுமே இதாக்கிட்டாங்க வீடை ஃபுல்லாக கழச்சி போட்டு சர்டிஃபிகேட் ஃபைலோடே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு நின்னாங்க நாங்கள் வந்து அதுக்கு அலோவ் பண்ணாததுனால ஃபைலை மட்டும் வச்சுக்கிட்டு போயிட்டாங்க எப்படி திடீர்னு வந்துட்டு இவ்வளோ குற்றங்கள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஆதாரங்கள் இல்லாமல் இருந்திருக்காது இல்லை அவங்க சைடில் ஏன்னா ஒரு தேசத்துக்கு விரோதமான செயல் செய்யும் பொழுது தான் இந்த அளவு பண்ணுவாங்க அதுவும் உங்களுக்கு வந்தது யாருங்க இவங்க தமிழ்நாடு போலீஸ் ஆமா தமிழ்நாடு போலீஸ் சைபர் கிரைமில் இருந்து வந்தவங்க ரைட் ஓகே இப்போ ஒரு உங்களுடைய கணவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் இதற்கு முன்னாடி அவங்க மொபைல் சர்வீஸ் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மற்றபடி பயானுக்கு போவாங்க வருவாங்க மற்ற எந்த இதுவுமே கிடையாது மொபைல் கடை வேலை அது போக வந்து பயானுக்கு போறது வீட்டில் இருக்கிறதா தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க இந்த பயான் இதுங்கிற வச்சு ஒரு பேச்சு உரிமைக்கு கூட அளவில்லாத அளவுக்கு இருக்குதுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது பேசுறதுக்காக வேண்டி அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் அங்கே போனீங்க நீங்கள் பேசியிருக்கீங்க அதனால உங்களை அரஸ்ட் பண்ணுறோங்கிறாங்க ஒரு பேச்சு உரிமைக்கு கூட இந்த தமிழ்நாட்டில் வந்து உரிமை இல்லையா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கும் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க இதை என்ன பதிலாக நாங்கள் எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அரசு வரும்போது அவங்களுக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் ஆறு மணிங்கும் போது குழந்தைங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க இப்போ என்னோடய மாமி கூட ஒரு பொண்ணும் எங்களோட ஒரு பொண்ணும் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க திடீர்னு இவங்க சொன்ன மாதிரி வந்தாங்க மேலே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் போய் கூட்டிகிட்டு வரோம் சொல்கிறதுக்குள்ளே மேலே ஏறுனாங்க அதுக்கப்புறம் நானும் வந்து எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன் உள்ளே வந்தாங்க மாமாவும் இறங்கி வந்தாங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஸ்டார்டிங் அப்ரோச் வந்து இருந்துச்சு இதெல்லாம் என்ன புத்தகம் எங்கள் வீட்டில் வந்து பல புத்தகங்கள் வந்து இருக்குது இஸ்லாம் சார்ந்து மட்டும் நாங்கள் வந்து வச்சில்ல ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் என்னுடைய மா மாமனாருடைய மகன்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான படிப்பை வந்து படிக்கக்கூடியவங்க படிச்சிருக்காங்க என்னுடைய மாமாவும் வந்து பொது தலங்களில் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்திருக்கிறாரு திராவிட சிந்தனை அபிமானி அவங்க அப்படி இருக்கக்கூடிய நபர் வந்து பல புத்தகங்களை வந்து வாசிக்க கூடிய ஒரு நபரா தான் வந்து இருந்திருப்பாங்க இல்லையா அப்படி பார்க்கும் போது எங்க வீட்ல ஒரு லைப்ரரி குட்டி லைப்ரரி மாதிரியே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பல புத்தகங்கள் வந்து இருக்குது அது எல்லாத்தையுமே ஒண்ணு ஒன்னா ஒன்னு ஒன்னா வந்து எடுத்து இது என்ன புத்தகம் இது என்ன புத்தகம் அப்படிங்கறத கேட்டு கேட்டு அவங்க வந்து விசாரிச்சாங்க தான் அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை மட்டும் அவங்க தனியாக எடுத்து செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது இஸ்லாம் சார்ந்து இங்கே நான் புத்தக கண்காட்சியில் வாங்கினா கிலாஃபத் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இமாம் அலி ஷௌகத் அலி அவங்க வந்து எப்படி இதை ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை சென்னை புத்தக கண்காட்சியில நான் வந்து வாங்கினேன் அதை பத்தி என்னன்னு படிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது தான் அதையுமே வந்து செப்பரேட் பண்ணி இந்தந்த புத்தகத்தெல்லாம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அதாவது எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் இதுக்காக தான் உங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் உங்களை வந்து விசாரிக்க போகிறோம் இது குறித்து விசாரிக்க போகிறோம் இதன்படி நாங்கள் வந்து செயல்பட போகிறோம் அப்படிங்கிற எந்த அறிவிப்புமே இல்லாமல் சும்மா வந்தாங்க கேஷுவலாக வந்தாங்க அப்படியே அவங்களுடைய சர்ச் அப்ரோச்சை வந்து எங்கக்கிட்ட காட்ட ஆரம்பித்தது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் தான் நாங்களே ரியலைஸ் பண்ணோம் காவல்துறையை கைது செஞ்சுட்டாங்க மூணு மூணு மாதம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் போயிட்டுருக்கு தமிழக காவல்துறை தான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வரைக்கும் அது வந்து எந்த நகருமே இல்லாமல் தான் இருந்துச்சு சிறையில் உள்ளவங்கள மட்டும் நாங்கள் போய் சந்திச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால அதை மட்டும் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்போது ஹமீது உசேன் தான் வந்து ஏ ஒன் அக்யூஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை மட்டும் வந்து ஒரு நாள் விசாரித்ததாக ஹமீது சொன்னார் நம்மள்கிட்ட அதற்கு பிறகு அந்த இடைப்பட்ட ரெண்டு மாதத்தில் வேறு எதுவுமே இல்லை அவங்க சிறையில் இருக்கிறாங்க ரெண்டு மாதத்திற்கு பிறகு என்ன தகவல் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழக அரசு வந்து இந்த யுஏபிஏ சார்ஜ் அப்படிங்கிற இந்த கைது நடவடிக்கை அதில் மேற்கொள்ளப்பட்டதுனால இதை வந்து மத்திய அரசுக்கு வந்து அவங்க அனுப்பிச்சி வச்சதுனால என்ஐஏ வந்து இந்த வழக்கை வந்து கையில் எடுக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க அதில் ஒரு வித்தியாசம் என்ன நமக்கு பார்க்க முடிஞ்சுதுன்னு சொல்லி சொன்னால் தமிழக காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கையில் அக்யூஸ்டுங்கிறதுல ஹமீதுஹுசைன் பேர் மட்டும்தான் சுட்டி காட்டப்பட்டிருந்துச்சு மீதி ஐந்து பேரை வந்து அதில் நேரடியான சார்ஜ் அக்யூஸ்டாக யாரையும் மென்ஷன் பண்ணலை இப்போ இவங்க கையில் எடுக்கும்பொழுது என்னென்னாக்கா அந்த கைது செய்யப்பட்டுட்டாங்க இல்லையா இப்போ அந்த ஆறு பேரையுமே அந்த எஃப்ஐஆரில் என்ன பண்ணுறாங்க குற்றவாளிகள்ங்கிற அடிப்படையில் அவங்களுடைய உடைய எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருமே சார்ஜஸ் போடப்பட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த என்னை வந்து இந்த வழக்கு கையில் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவங்களுடைய எஃப்ஐஆரில் அந்த ஆறு பேரையும் சுட்டி காட்டப்பட்டு அந்த எஃப்ஐஆர் வந்து மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஸ்பெஷல் கோர்ட்டுன்னு சொல்லக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் யூஏபிஏ அப்படிங்கிற வழக்குங்கிறனால அந்த பூந்தமலியில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு கொண்டு போய் வைக்கப்பட்டு அவங்கள வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு நாள் வந்து விசாரணைக்கு எடுத்து விசாரித்திருக்காங்க இப்போ இருந்து ஜட்ஜஸ் எதுவும் சொன்னாங்களா அதாவது நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம இந்த வழக்கை கொண்டு போகக்கூடிய அணுகுமுறையில் கூட என்னென்னா இந்த முதல் மூன்று பேர் கைதுலேயே வந்து அந்த சரியான விளக்கங்களை கொடுக்காமல் அந்த கைது நடந்துச்சு நம்ம சொன்னோம் இல்லையா ஆரம்பத்தில் அதனால் அது என்ன வழக்கு ரீதியாக நம்ம போகும்பொழுது காவல்துறை தரப்பில் வந்து நம்ம ஒரு ரிட்டு வழக்காக நம்ம பெட்டிஷனை வந்து பதிவு செய்தோம் ஏன்னா யுஏபிஏ வழக்கிற்கு தகுந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு தான் அந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படணும் ஏன்னா அதற்கு பிணை அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக கிடைக்காதுங்கிறதுனால அதற்கான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கணும் அந்த ப்ரொசீஜர்ஸில் சில லேப்ஸஸ் இருக்குது சில கேப் இருக்குது அப்போ அதை சுட்டி காட்டி நம்ம அந்த வழக்கு போட்டப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் ஹைகோர்ட்டில் இன்னும் அந்த ரிட்டு வழக்கு வந்து இருக்குது அப்போது அந்த ரிட்டு வழக்கில் கூட பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் ரெண்டு மாதமாக வந்து இவங்களால் விளக்கம் கொடுக்க முடியலை யாரால் தமிழக காவல்துறையால் இப்போ என்னையை கையில் எடுத்தது எடுத்ததுனால அவங்க தரப்பில் வந்து ஒரு கால அவகாசம் கேட்டிருக்காங்க இவங்க வந்து இந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்காங்க சரியான தகுந்த ஆவணங்களை சமர்ப்பிக்காமல் வந்து அந்த கைது நடந்திருக்கு சரி என்னை இப்போ நீங்கள் கை இந்த வழக்கு எடுத்துருக்கிறீங்க நீங்கள் உங்கள் தரப்பில் என்ன சொல்கிறீங்கிற மாதிரி அந்த நீதி நீதிபதி வந்து என்ஐஏ விடத்தில் வந்து இப்போது கேள்வி எழுப்பியிருக்காங்க பிஏபிஏ அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதாவது விரோத செயல் மாதிரி தான் உங்களுக்கு அந்த சட்டம் போடுவாங்க உங்களுக்கு அதன் மூலியமாக நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதற்கான செயல்பாடுகள் வந்து எந்தளவு துரிதமாக இருக்கு ஏன்னா செய்திகள் வரும் பொழுது தீவிரவாதத்திற்கு ஆள் சேர்த்தாங்க அப்படின்ற மாதிரி தான் செய்தியே வந்தது இப்ப இந்த பயான்கள் மேற்கொள்றவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்களா இல்ல உங்களுக்கு மட்டும்தான் ஆயிருக்கு இந்த வழக்கு வந்து நமக்கு நிறைய அனுபவங்களுக்கு கொடுத்துச்சு அதாவது ஏன்னா நேரடியாக ஒரு விஷயத்த நம்ம சென்ஸ் பண்ணணும்னு சொல்லும் பொழுது தான் ஒவ்வொரு இப்போ இதுக்கு முன்னாடிலாம் என்னென்னா இஸ்லாமியர்களுடைய சிறைவாசிகள் விடுதலைன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகளில் தான் நம்ம கேள்விப்பட்டோம் அவங்களுக்காக போராட்டங்களை முன்னெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக சிறையில் இருக்காங்கிறதுலாம் நமக்கு செய்திகளாக இருந்துச்சு இப்போ நேரடியாக நம்மளோட குடும்பத்தினர் அந்த விஷயங்களில் சம்மந்தப்படும் பொழுது அதனுடைய டைரெக்ட் சென்சிட்டிவிட்டியை நமக்கு புரிஞ்சிக்க முடியுது செய்திகளில் எப்படி காட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து அந்த பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்னிப்பெட்டில் அந்த யூடியூப் சில தினமலரோ சில செய்தி ஊடகங்கள் எல்லாம் எப்படின்னாக்கா வெடிகுண்டு இந்த கோச்சிங் சென்டரில் வெடிகுண்டு தயாரிப்புக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்த மாதிரிலாம் நாங்கள் அந்த கோணலெல்லாம் விசாரிக்கிறோங்கிற மாதிரிலாம் செய்திகளில் பார்க்குறோம் ஆனால் இது அதை தாண்டி இது வெறும் பிரச்சார ரீதியான கருத்தை தான் இவங்க எல்லாருமே முன் வச்சுருக்குறாங்க ஹமீ அதுவும் குறிப்பாக ஹமீது உசேன் தான் அந்த பிரச்சாரத்தை முன் வச்சுருக்கிறாரு ஆனால் நான் இதை தாண்டி நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா ஜமீல் பாஷா உமரிங்கிறவங்க அரபி கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஆலிமா இருந்திருக்கிறாங்க அவங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சென்னையில் பல நபர்களுக்கு வந்து அவங்க அரபி குரான் ஓதுறதுக்கு அரபி மொழியெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்கள கூட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கோயம்புத்தூருடைய அந்த சிலிண்டர் வழக்குன்னு சொன்னாங்க இல்லையா அதில் ஏதோ ஒரு நபர் வந்து குற்றவாளியாக இருக்கார் அவர் வந்து அரபி கிளாஸை இவங்கக்கிட்ட படித்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆலிமையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க கைது செஞ்சுருக்கிறாங்கங்கிற தகவல் தெரிய வந்துச்சு உளமாக்கலை சமீப காலத்தில் வந்து உலமாக்கள் கைது செய்யப்படுறதையும் நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு ஒரு பத்தாவது பன்னெண்டாவதுல வந்து யாரோ ஒரு நபர் ஸ்டூடெண்ட்டாக ஒரு டீச்சர்கிட்ட படிச்சிருக்கிறாரு அவர் வந்து பெரிதாகி ஏதோ ஒரு சம்பவம் ஏதாவது செய்து செய்துட்டு செய்ததுக்கு நான் இவரிடத்துல படித்தாருங்கிறதுக்காக அந்த வாத்தியாரை கொண்டு போய் எதாவது நம்ம அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அதை எப்படி இதனோட தொடர்பு படுத்தி பார்க்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு நபர்கள் அவர்களுடைய குற்ற என்னவோ அவர்களுக்கு ஏதாவது குற்றப்பின்னணி இருக்குது இல்லை அவர்கள் நேரடியாக குற்றங்கள் செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி தொடர்பு இருக்குது தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு நபருக்கு நான் சாமானியமாக சொல்கிறேன் எனக்கு ஆயிரம் நபர்கள்ட்ட ஒரு பத்தாயிரம் நபர்கள்ட்ட எனக்கு தொடர்பு இருக்கலாம் இப்போ இவங்க இங்கள்கிட்டலாம் தொடர்பு இருக்குங்கிற அடிப்படையிலலாம் நம்ம கைது படலத்தை மேற்கொள்வதுங்கிறது வந்து நியாயமற்ற ஒரு செயல்பாடுகளாக நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த யுஏபிஏ சட்டம் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்ல வரீங்களா ஆக்சுவலாக இதில் வந்து குறிப்பாக நம்ம பார்க்கும்பொழுது இதில் ஒரு அம்சம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் மேலே அவங்கள வந்து வீடுகளை புல்டோஸ் வச்சு இடிக்கிறதா இருக்கட்டும் மாட்டுக்கறி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த அதாவது நீதிமன்ற விஷயங்களுக்கெல்லாம் போகாமல் மக்களே வந்து தீர்ப்பு கொடுத்து தண்டனை கொடுக்குற ஒரு அவல நிலையில் அங்கே இருக்குது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சூழல் இல்லைங்கிறது உண்மைதான் ஆமாம் இப்போ வந்து சர்வசாதாரணமாக இங்கே உள்ள யாரோடைய வீட்டை இடிக்க முடியாது சர்வசாதாரணமாக வந்து இந்த மாதிரி லிஞ்சிங் மாப் லிஞ்சிங்னு சொல்கிற மாதிரியான படுகொலைகள் எல்லாம் நிகழ்த்த முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ இஸ்லாமிய பிரச்சாரங்கள் மேற்கொள்கிறவங்க மேலே அதிகப்படியாக என்ன மாதிரி மேற்கொள்ளலான்னா இந்த லீகலாக சட்ட ரீதியாக ஒரு நெருக்கடி கொடுத்து இஸ்லாமிய பிரச்சாரங்களை தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுதாங்கிறது தான் நமக்கு இந்த சம்பவங்கள் நமக்கு சுட்டி காட்டுது அதுலேயும் யூஏபிஏங்கிறதுக்கான ஒரு நோக்கம் என்னென்னாக்கா இதில் பிணை கிடைப்பது ரொம்ப தாம தாமதமாகும் அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காக யூஏபிஏ சார்ஜஸை வந்து அவங்க பயன்படுத்திடுறாங்க ஆனால் அந்த யுஏபிங்கிறது வந்து தேச துரோகம் தேசத்தை பிளவுபடுத்துறது ஆயுதம் தாங்கி ஏதாவது ஒரு நடவடிக்கை இதற்கு தான் வந்து நேரடியாக பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் தடா பொடா இப்படி இந்த சட்டங்கள் எல்லாமே ஜனநாயக மாண்புகளுக்கே இது ஒத்து வராத சட்டம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து ரிப்பீல் எடுத்துட்டாங்க அந்த சட்டங்களை யூஏபிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் ஆனால் இப்போ அந்த சட்டங்களை திருத்தி என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அதற்கு வந்து கூடுதல் பலம் வழங்குறாங்க அந்த கூடுதல் பலம் யாருக்கு சாதகமாக போயிடுதுன்னா காவல்துறைக்கு சாதகமாக போயிடுது ஸோ அவங்க வந்து இது போன்ற நபர்களெல்லாம் கைது செய்து வைக்கும் பொழுது அவங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் இதை தாண்டி அந்த சமுதாய மக்களுக்கே ஒரு 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 அச்சுறுத்தக்கூடிய செய்தியை வந்து கொண்டு போய் சேர்க்குற மாதிரியும் இந்த நடவடிக்கைகளை நம்ம பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் ஆறு பேர் போயிட்டாங்க உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் இருக்கிறீங்க மற்ற எல்லாத்துக்கும் யாருமே இல்லை அவங்களாம் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க எதார்த்தமாக நடந்த சம்பவங்களை நான் சொல்கிறேன் என்னுடைய இளைய சகோதரர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சமீபத்தில் தான் அவருடைய குழந்தைய வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு ஒரு மெட்ரிகுலேஷன் அளவில் உள்ள ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டிருந்தார் ஸோ ஃபீஸும் கெட்டிருந்தார் ஆனால் திடீது பண்ணு இந்த ஒரு நடவடிக்கையானது என்ன ஆகிடுச்சின்னு சொல்லி சொன்னால் அவங்கள அந்த அட்மிஷன் போட்ட அடுத்த ஒரு 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 மாதத்துக்குள்ளேயே வந்து டிசி கேட்டு வாங்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க ஏன்னா அடுத்து எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற ஒன்று இன்னொன்று அவங்களோ இருந்த வீடு பார்த்திங்கனாக்கா அந்த வீட்டிலேருந்து அவங்க வந்து இப்போ வெக்கேட் பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட்டுருச்சு வெக்கேட் பண்ணிவிட்டு அவங்களுடைய அதாவது அவங்களுடைய மனைவி அவங்களுடைய தாயார் வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அவங்களுக்கு ரெண்டாவது குழந்தையும் பிறந்துச்சு ஸோ இப்போ இப்போ அவங்களுடைய சூழல் எப்படி போயிருக்குன்னா அந்த வீட்டுக்கு வா அட்வான்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல அந்த தான் இப்போ அவங்களுடைய குடும்பம் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு இளைய சகோதரரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஹமீது உசேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா நானாக இருக்கட்டும் என்னுடைய நண்பர்கள் இல்லை என்னுடைய தாயார் இவங்களுடைய ஒரு சில வருமானங்கள் மூலமாக நம்ம அதை கொடுக்குறோம் அதெல்லாமே இவங்க மற்ற மூணு பேருங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஏரியாவில் உள்ள அவங்களுக்கு தெரிந்த நபர்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கும் அவங்களுடைய அண்ணன் தம்பி சகோதரர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவை கொண்டு தான் இந்த குடும்பம் வந்து இப்போதைக்கு நகர்ந்துகிட்டு இருக்கு ஆனால் இதில் என்னன்னா இவங்க ஜாவித் அவங்களுடைய பையனை கூட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்கூலில் சேர்க்க வேண்டிய விஷயத்துலையும் தடங்கள் ஏற்பட்டுருச்சு ஏன்னா இப்போ இவங்க கைது செய்யும் பொழுது வெறும் நபர்களை கைது செய்கிறதில்ல அவங்களுடைய மொபைல் ஃபோனு அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் இப்போ அதை அந்த மொபைல் இப்போ வந்து அவங்க ஆர்டிஇன்னு சொல்லிட்டு அந்த ரைட் டு எஜுகேஷன் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து தனியார் பள்ளியிலேயே வந்து மானியத்தின் அடிப்படையில் அந்த கல்வி கிடைக்குதில்ல அந்த ப்ராசஸில் இவங்களுடைய ஃபோனை எடுத்துகிட்டு போனனால அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ண முடியாமல் அவங்களுக்கு என்ன பண்ண முடியல அந்த ஸ்கூலில் தொடர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு மாற்றிக்கலாமே ஃபர்ஸ்ட் நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அதுதான் இந்த கடைசி ஆர்டி முடிகிற வரைக்கும் வந்து அதே நம்பர் தான் இருக்கும் ஆமாம் அந்த நம்பரை சீஸ் பண்ணனால ஸ்கூல்லேருந்து ஓடிபி கேட்டாங்க அது எங்களால் கொடுக்க முடியாம அதே வந்து கட் பண்ணிட்டாங்க இப்போ ஃபுல் ஃபீஸ் கட்டி தான் நாங்கள் படிக்கிற வைக்கிற மாதிரி இருக்கு இந்த நிலைமையில அதுவுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்களோட தம்பி அது போக தெரிஞ்சவங்க அந்த மாதிரி தான் ஏதோ கொடுக்குறாங்க அதை தான் போய்கிட்டு இருக்குது இப்போ எங்களோட இனி அடுத்த செகண்ட் டேர்ம் ஃபீஸ் வேறு கட்ட வேண்டியது இருக்குது ஸ்கூலில் இப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் இவங்க அதுக்காக வேண்டியாச்சும் சீக்கிரமாக வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் என்னையே வந்து இப்படியே ரொம்ப லேட் ஆக்கிக்கிட்டு போகிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை சீக்கிரமாக வரணும்னு நினைக்கிறோம் அதுக்காக வேண்டி எங்களால் முடிஞ்ச முயற்சியை நாங்கள் போடுறோம் ஏதாச்சும் ஒரு இது எங்களை நாங்கள் பண்ணுற முயற்சியிலேருந்து ஏதாச்சும் ஒன்றாச்சும் பலன் அடிச்சிருமா நாங்கள் யோசிச்சுக்கிட்டு துவா பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் முயற்சி மட்டும்தான் போட முடியுது எங்களால் அது போக தரக்கூடியதை வச்சு ஏதோ ஒன்று அப்படின்னு போய்கிட்டு இருக்குது எங்களோட வீட்டோட நிலைமை நினைக்கிறீங்களா மாமாவை பத்தி தான் அவங்க பொது தலங்களில் பயணிக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்திருக்கிறாங்க மதிமுகவில் இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சூடு மாத இதில் நடத்தியிருக்காங்க மின் இதில் வந்து நடத்தியிருக்கிறாங்க சமீப காலமா அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து பார்க்கும்போது சமூகம் சார்ந்த நடவடிக்கையாக தான் வந்து இருந்திருக்குது ஏன்னா இந்த இதில் பார்த்தோன்னா தெரியும் அவங்க ஏற்பாடு பண்ண அனைத்து நிகழ்ச்சிகளுமே சமூகம் சார்ந்த நிகழ்ச்சிகளாக தான் வந்து இருந்திருக்குது அந்த மீட்டரங்கத்தில் பப்ளிக்காக வந்து நடத்தியிருக்கிறாங்க அதில் எல்லாத்துலேயுமே வந்து பெரிய பெரிய சமூக ஆர்வலர்கள் சசிகாந்த் திருமுருகன் காந்தி போன்ற பெரிய பெரிய நபர்கள் தான் வந்து பேசியிருக்கிறாங்க அதில் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கராக தான் வந்து ஹமீது ஹூசோனும் ஹமீதுஹூசேனும் வந்து பேசியிருக்கிறாங்க ஹமீதுசனியுமே வந்து ஒரு இஸ்லாமிய ஆய்வாளர் ஒரு இஸ்லாமிக் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுனால இஸ்லாம் சார்ந்த ஒரு சொல்யூஷனை தான் அவர் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே வந்து வச்சிருக்கிறாரு என்னுடைய மா மாமா சுவோடு மன்சூர் வந்து பொது சிவில் சட்டம் தேவையா வேண்டாம் நீட் மணிப்பூரில் நடப்பது என்ன பாலஸ்தீனம் குறித்த வரலாறு என்ன இப்படி சமூகத்தில் என்ன பிரச்சனை வந்து அன்னைக்கு போய்கிட்டு இருக்கோ அது குறித்து தான் வந்து நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செஞ்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை வந்து கொடுக்கணும் நம்ம என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம சுயநலமாக வந்து உக்காந்து இல்லாமல் பொதுநலமாக வந்து யோசிச்சு அவங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே ஏற்பாடு பண்ணி அவங்களுடைய எஃபர்ட்டனால வந்து எல்லாரையும் போய் அணுகி பேச்சாளர்களை அவங்கள வந்து இன்வைட் பண்ணி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் அவங்க வந்து செஞ்சிருக்கும் போது ஏன் அரெஸ்ட் பண்ணுறோம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற எந்தவித தகவலையும் எங்களுக்கு வந்து கொடுக்காம சகோதரி சொன்ன மாதிரி ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் தெரியுது எங்களுக்கு நியூஸில் பார்க்கும்போது ஊப்பா சட்டத்தில் தந்தை இரண்டு மகன்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான செய்தியை வந்து ஊடகங்களில் வந்து பதிவேற்றிருக்காங்க இந்த ஊடகத்துக்கும் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஊடகமாக வந்து இருக்கும்போது ஊடக அரண் வந்து உங்களுக்கு ஒன்று இருக்கணும் ரெண்டு சைடுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டிருக்கணும் காவல்துறை சொன்னாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க தீவிரவாதி பயங்கரவாதி தீவிரவாதத்துக்கு வந்து ஆள் சேர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை வந்து போட்டுட்டீங்க இப்போ சமீபத்தில் எண்ணெயை வந்து கைது செய்யும் போது என்ன ஆச்சு வெடிகுண்டு தயாரிக்கிறாங்களா ஆயுத பயிற்சி வந்து மேற்கொண்டாங்களா அப்படிங்கிற மாதிரி செய்தியை நீங்கள் போடும்போது பொதுமக்கள் வந்து என்ன நினப்பாங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள்னால இப்படிதான் ஏற்கனவே உலகளாவிய அளவில் நம்ம வந்து பார்க்குறோம் இஸ்லாமியர்கள்னா தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் வந்து போய்கிட்டு இருக்கும் போது இந்த தமிழகத்துல இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கு சிறுபான்மையினருடைய பாதுகாவலாக வந்து திமுக வந்து என்றைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்து தான் எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை வந்து தருது இந்த திமுகவுடைய ஆட்சியில் சிறுபான்மையினர்களுக்கு வந்து பாதுகாவலாக நாங்கள் வந்து இருப்போம் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் காவல்துறை இதே மா இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து நிகழ்த்துறது வந்து அது பெரிய இடத்துக்கு அது வந்து தெரியுமா முதலமைச்சருக்கு அது தெரிஞ்சுதான் வந்து அது நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஊப்பாவில் சைபர் கிரைம் போலீஸார் காவல்துறையின் வந்து கைது செஞ்சது இது இவ்வளோ பெரிய சட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா தெரிஞ்சு தெரிஞ்சுதான் வந்து அவங்க எங்க கிட்ட எந்த வித இதுமே வந்து சொல்லாம ஆதாரங்கள் எவிடன்ஸ் எதுவுமே காட்டாம வந்து கைது செய்ய வராங்க அப்படின்னா அந்த ஊப்பா சட்டத்தை போட போறீங்க அப்படிங்கறத நீங்க அவங்க குடும்பத்துக்கு வந்து தெரிவிச்சிருக்கணும் முதல்ல ஆதாரங்களை வந்து காமிச்சிருக்கணும் நீங்க உண்மையிலே நேர்மையா நீங்க வந்து செயல்படுறீங்கன்னா இதையெல்லாம் எங்களுக்கு காட்டிட்டு நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் கை உங்களுடைய கைது நடவடிக்கையை வந்து மேற்கொண்டிருக்கணும் அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து நிப்பாட்டும் போது அதற்கான நடவடிக்கைகளையுமே நீங்கள் வந்து நேர்மையாக வந்து பண்ணியிருக்கணும் ஆனால் கைது செஞ்சுட்டு இரண்டு மாதம் காலமாக எதுவுமே அவங்க வந்து எந்த நடவடிக்கையுமே அவங்க வந்து எடுக்காம கடைசியாக இப்போ என்னைக்கு வந்து மாற்றி விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லும் இவங்களுக்கு சட்டத்தை படிச்சுட்டு தான் இவங்க வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகளை வந்து மேற்கொள்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எனக்கு வந்து எழுது இங்கே மேலே மட்டும் தனிப்பட்டு தாக்குதல் நடத்தணுன்ற அவசியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது செய்திகளில் வந்து பார்க்கும்பொழுதும் சரி அல்லது காவல்துறை வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் என்னென்னா இவங்க வந்து தீவிரவாத இயக்கத்திற்கு ஆள் சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹமீதுஹேன் மேலே ஒரு மைய குற்றமாக வைக்கிறாங்க அந்த இயக்கத்தை பற்றி நம்ம ஆய்வு பண்ணும்பொழுது ஹிஸ்புத் ஹஹரின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கம் அது வந்து முஸ்லீம் உலகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது பயணிச்சுக்கிட்டு இருக்குது அதாவது முஸ்லீம் உலகம்னு பொழுது அரபு நாடுகளாக இருக்கட்டும் இல்லை துருக்கி போன்ற சில ஜனநாயக நாடுகளாக இருக்கட்டும் எகிப்து ஆப்பிரிக்காவில் உள்ள முஸ்லீம் நாடுகள் இது அல்லாமல் பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லேயும் ஆஸ்திரேலியாவில் போன்ற நாடுகளையும் அது பயணிச்சுக்கிட்டு இருக்குது அந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஹிஸ்புத் ஹரீர் அப்படிங்கிற அந்த இயக்கம் அது வந்து முஸ்லீம் உலகத்தில் அறிவார்ந்த ரீதியில் ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் அடிப்படையிலான ஒரு ஆட்சி கோட்பாட்டை ஒரு அரசை வந்து நிறுவனம்னு சொல்லிட்டு அங்கே அங்கே தான் இலக்கா வைத்து அந்த இயக்கம் பயணி பயணிச்சுக்கிட்டு இருக்குது இப்போது அப்படி இருக்கும் பொழுது இப்போது ஆனால் உலக அலங்களை பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து உலக அலங்களை இன்றைக்கி வந்து வியாபித்து இருக்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன அவங்களுடைய சூழல் ஆகுதுன்னா அவங்களுடைய அடையாளத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகிறாங்க அடையாளத்தை இழக்கிறது நான் சொல்கிறது எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே உள்ள தமிழ் மக்கள் எடுத்துப்போமே தமிழ் மக்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் ஒரு கலாச்சாரம் ஒரு வரலாறு இருக்குதுன்னு சொல்லிட்டு மேற்கத்தியர்களுடைய அந்த கலாச்சார திணிப்பு என்ன பண்ணுறோம் இங்கே உள்ள மக்கள் அதை தடுக்கிறாங்களே ஓரளவுக்கு அவங்க முயற்சி செய்து அதை அவங்களுடைய வளைப்பினலுக்குள்ளே விழுந்துடக்கூடாதுன்னு முயற்சி மேற்கொள்கிறாங்க இல்லையா அதுபோல் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது ஒரு வரலாறு இருக்குது அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு பதிமூன்று ஆண்டு காலம் ஆட்சி கோட்பாடு அமல்படுத்தின வரலாறுலாம் இருக்கும் பொழுது உலகெங்கிலும் நீங்கள் முஸ்லீம்கள் வியாபித்து இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாட்டில் உள்ள கலாச்சாரத்துக்கு நீங்கள் வயப்பட்டுடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மேற்குலகத்தில் என்ன மாதிரியான சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அங்கே வந்து கருத்து சுதந்திரம் மோயிலில் வந்து தனி மனித சுதந்திரம்ன்ற அடிப்படையில் ஆ எல்லையற்ற ஒரு ஆடை குறைப்பு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அங்கே இருக்கிற முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஆடையை பேணக்கூடிய விஷயம் அவங்களுடைய கலாச்சாரத்தை பேணக்கூடிய ஒரு அம்சம் அதாவது இஸ்லாமியர்கள் அவங்களுடைய ஆணைய ஆடையை பேணுவதுங்கிறது இஸ்லாமிய கலாச்சாரத்துல உள்ள ஒரு அம்சம் இப்போ இதை வந்து இப்போ ஒவ்வொரு நாட்டிலயும் உள்ள இஸ்லாமியர்கள் அவங்களுடைய அடையாளத்தை வந்து என்ன பண்ணிடக்கூடாது கலாச்சார தீனிப்புக்கு வந்து இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுது அந்த ஹிஸ்புத் ரரீர் மற்ற மற்ற நாடுகளில் நான் சொல்கிறேன் ஏன்னா முஸ்லீம் உலகத்தில் தான் ஆட்சியை கொண்டு வரணும்னு முயற்சி செய்யும்பொழுது மற்ற நாடுகளுக்கு வந்து இஸ்புத் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஒவ்வொரு நாட்டில் இஸ்லாமியர்கள் இருந்தாலும் உங்களுடைய இஸ்லாமிய பாரம்பரியம் என்ன வரலாறு என்ன கலாச்சாரம் என்ன அது சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் என்ன அது வந்து உலக மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு வழங்கும் இல்லை எப்படி ஒரு நலவை நாடுங்கிற அந்த ஒரு கருத்தியல் பிரச்சாரத்தை தான் என்ன பண்ணுது அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலேயோ முன்வைக்குது இப்போ ஹி ஹமீதுஹுசேனை பொறுத்த வரைக்கும் அந்த சிந்தனை ஒழுங்காக உள்வாங்கினவருங்கிற அடிப்படையில் அந்த இஸ்லாமிய ஒரு பர்ஸ்னாலிட்டியாக அவர் வந்து இங்கே உள்ள முஸ்லீம்களுக்கு என்ன கருத்து சொல்லணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்ன பண்ணியிருக்கறாரு அந்த க கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கறாரு அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சில வீடியோக்களை ரெண்டு வீடியோக்களை குறிப்பிட்டு காட்டுறாங்க ஏன்னா எஃப்ஐஆரில் அந்த ரெண்டு வீடியோ தான் குறிப்பிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்டோரி ஆஃப் த புல்லுங்கிற ஒரு வீடியோ அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னால் ஃபலஸ்தீனில் ஒரு பிரச்சனை நடக்குது இது வந்து அவர் மட்டும் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கடந்த ஒரு பத்து மாதமாக எல்லா ஊடகங்களும் இந்த செய்திகளை போடுது அதில் வந்து ஒரு தொலைபட்சமான செய்திகளாகவும் அது வரும்னு வச்சுப்போங்களேன் மேற்க மேற்குத்திய ஊடகம் அது வேறு மாதிரி காட்டும் இப்போ ஹமீது உசேன் அவர் குறித்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் இது வந்து உலகத்தில் உள்ள எங்கே இருந்தாலும் அவங்க வந்து இன நிற மொழி மற்ற ஒரு ஒற்றுமையை ஒரு சகோதரத்துவத்தை இஸ்லாமிய கோட்பாடு முன்வைக்குது இது வந்து வெறும் இஸ்லாமியர்களை மட்டும் உண்டுபடுத்த வந்ததல்ல ஏனைய மக்களுக்குமே சமத்துவத்தை வந்து இஸ்லாம் போதிக்குது இப்படிங்கிற கருத்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தீர்வுகளை பல மக்கள் முன்வைக்கிறாங்க இப்போ இவர் என்னன்னு சொல் இவர் இவர் என்னன்னா இஸ்லாம் ஒரு அரசியல் தீர்வையும் முன்வைக்குதுங்கிற ஒரு வாதம் இருக்கு இல்லையா அதை வந்து இங்கே உள்ள காவல்துறை அதை எப்படி வந்து திரிச்சு சொல்லுதுன்னா இங்கே வந்து ஆட்சி மாற்றத்துக்கு இவர் முயற்ச முயல் முயற்சி செய்கிறாருங்கிற ஒரு பார்வையில் அவரை மேலே என்ன பண்ணுறாங்க அந்த குற்றத்தை சுமத்துறாங்க ஆனால் அவருடைய எந்த சொற்பொழிவுலையுமே இங்கே வந்து நான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் இங்கே ஒரு இஸ்லாமிய அரசை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு பண்ண அவருடைய பிரச்சாரங்களில் அது மாதிரி இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஐஎஸ்ஐஎஸ் உடைய பிரச்சாரத்திற்கு தான் அவருடைய சொற்பொழிவுகளை என்னால் பார்க்க முடிஞ்சது எந்த அளவுக்குன்னு சொல்லி சொல்கிறாருன்னா ஐஎஸ்ஐஎஸ் மூலமாக உண்மையான இஸ்லாமிய அரசு குறித்தான ஒரு பிம் ஒரு ஒரு செய்தி வந்து உடைக்கப்பட்டு ஒரு இஸ்லாமிய அரசனா இப்படி தான் இருக்கும் காட்டு மிராண்டித்தனமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு ஒரு பிம்பம் கட்டமைச்சிக்கப்பட்டுருச்சு இல்லையா உண்மையான இஸ்லாமிய அரசு இப்படி இல்லை இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா காந்தி தேசத்தந்தை காந்தின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை சமீபத்தில் அந்த கேஜ்ரிவால் டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் அவர் கூட சிறந்த ஆட்சியாளர்கள்னு சொல்லும்பொழுது அபுபக்க உமர் அவங்களை போன்ற ஆட்சிகளை தான் சிறந்த ஆட்சி கொடுத்தவர்களாக இன்றைக்கி உள்ள ஜனநாயக ஆட்சியாளர்களுமே சொல்கிறாங்க பதிமூணு நூற்றாண்டு வந்து இஸ்லாமிய அரசு வந்து எப்படிப்பட்ட மக்களுக்கு சுபீட்சமான வாழ்க்கை கொடுத்துச்சுங்கிறதுக்கு நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்குது அந்த விஷயங்களை தான் இவர் என்ன பண்ணுறாரு ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அரசு அதை குழுக்கள் வந்து உண்மையான இஸ்லாமிய அரசு கிடையாது இங்கே இருக்கக்கூடிய காந்தி வரலாற்றில் கிலாஃபத் இயக்கம்ங்கிறத வந்து ஆதரித்து சொன்னாங்க பாருங்கள் அளவுக்குன்னு சொல்லி சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கிலாஃபத் இயக்கம்னு சொல்லி இந்தியாவில் உருவாக்கப்பட்டுச்சு அதில் வந்து அலி சகோதரர்கள்னு சொல்லிட்டு முக்கியமான மௌலானா முகமது அலி மௌலானா ஷவுகத் அலின்னு சொல்லிவிட்டு அவங்க உருவாக்குறாங்க தேசத்தந்தை காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய ரெண்டு தொல்ல ரெண்டு சிங்கங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு உலமாக்களை தான் சுட்டி காட்டுறாங்க இந்த கா மகாத்மா காந்தி அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா நான் கோஆப்ரேஷன் ஒத்துழைமை இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அங்கே கிலாஃபத் இயக்கம்னு ஒன்று ஆரம்பிக்குது இந்த ரெண்டு இதுக்குமே வந்து ஒரு 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 பாலம் இருக்கணும் இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து ஒன்றிணைந்து வந்து ஆங்கிலேயர்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ முஸ்லீம்களுடைய கோரிக்கையான துருக்கிய கிலாஃபத் வீழ்ந்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு கோரிக்கையை வந்து காந்தி அவர்களே ஆதரிச்சாங்கிறத வந்து நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் அது போன்ற அம்சங்களை எல்லாம் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு ஹமீது உசேன் சுட்டி காமிக்கிறார் அது அல்லாமல் பொதுவாக இன்றைக்கி வந்து இந்த மதச்சார்பின்மை சிந்தனையாக இருக்கட்டும் தாராளவாதம் சுதந்திரம் இப்படிங்கிற கருத்துக்கள் சமூகத்தில் எப்படி வந்து ஒரு அனாச்சாரங்களையும் ஒரு மானக்கேடான விஷயங்களையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது ஆண் பெண் உறவுகளில் அப்போது எதனால் வந்து மக்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு எல்லையற்ற நிலைக்கு போகிறாங்க அப்படின்னா தனக்குன்னு ஒரு பர்சனல் ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த கோட்பாடு இருக்குது இல்லையா அது வந்து மாரல் வேல்யூஸை வந்து டோட்டலாக அதை வந்து அடைச்சி உடைச்சிட்டு சுதந்திரத்தை முன்வைத்து மக்கள் வந்து அவங்களோட விருப்பத்தின் படி செயல்பட போயிடுறாங்க அப்போ அடிப்படையில் வந்து இந்த தனி சுதந்திரம் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டிலேயே பிரச்சனை இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் தான் என்ன பண்ணுறாரு அவர் கருத்து இயல் பிரச்சாரத்தை தான் அவருடைய சொற்பொழிவுகளில் முன்வைக்கிறார் அதே மாதிரி ஜனநாயகத்தில் வாக்களிப்பது ஹராமா அப்படின்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோவில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் மனிதனுக்கு சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் கிடையாது இது வந்து இஸ்லாமிய ஷரீத் கோட்பாடு சரியா அப்போது ஜனநாயகத்தில் வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி பெரும்பான்மையின் அடிப்படையில் சட்டங்களை போடுறாங்க அடிப்படையில் மார்க்கத்தின் பிரகாரம் இது கூடாதுங்கிறாரு ஆனால் சில உலமாக்களுடைய கருத்தின் பிரகாரம் அவங்க வந்து எந்த அடிப்படையில் ஜனநாயகத்தில் வாக்களிக்கிறதுக்கு அனுமதி வழங்குறாங்கங்கிற அந்த விளக்கத்தை தான் சொல்கிறாரு ஓகே அந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் ஜனநாயகத்தில் முஸ்லீம்கள் வாக்களிப்பதுங்கிறது கூடாதுங்கிற ஒரு சட்ட கருத்தும் இருக்குது மார்க்க சட்ட கருத்து அது அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த அடிப்படையில் அனுமதிக்கப்படுதுங்கிற அந்த மற்ற அறிஞர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்களே சேர்த்து தான் சொல்கிறாரு ஆனால் இவங்க சார்ஜஸை ஃபைல் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்கன்னா இவரை குற்றப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் எப்படி சொன்னால் அந்த கேஸை நிற்க வைக்க முடியுமோ அந்த கோணத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அந்த எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறதுல அப்போ செலக்டிவாக அவருடைய சொற்பொழிவுகளில் இருந்து செலக்டிவாக சில அம்சங்களை எடுத்துக்கிட்டாங்கிற மாதிரியும் அந்த புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அடிப்படையில் என்னென்னா இந்த இஸ்லாமிய அரசு குறித்து அவர் பேசுகிறாருங்கிறதும் அவர் இந்தியாவில் கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்கிறாருங்கிற அடிப்படையில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இவர் மேலே குற்றம் யாராவது பயிற்சி ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ல பிஹெச்டி முடிச்சிருக்காரு அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கெஸ்ட் லெக்சராக ஒர்க் இருக்காரு அதை தாண்டி அவருடைய லீஜர் டைமில் பார்த்தீங்கனாக்கா இந்த யூடியூப் சேனல்ஸ் மூலமாக வந்து வெளிப்பு பிரச்சாரங்களை முன்வைக்கிறாரு அந்த மீட் ஹால்ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த மீட் ஹாலில் இப்போ இது போன்ற பொது நிகழ்வுகளில் அவர் ஒரு பேச்சாளராக இருந்திருக்கிறார் அதில்லாமல் அவரே வந்து சில தலைப்புகளில் அந்த அரங்கத்தில் வந்து அவரும் சொற்பொழிவாட்டியிருக்காரு அப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இஸ்லாத்தில் வந்து தொழிலாளர்கள் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவர் உரையாடியிருக்கார் அதே மாதிரி இந்த பொது சிவில் சட்டம் குறித்த அந்த தலைப்பாக இருக்கட்டும் இல்லை அவ்வப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு இல்லையா இதுக்கு இஸ்லாமிய கண்ணோட்டத்திலேருந்து எ இது எப்படி பார்க்கணுங்கிற அப்படிங்கிற அந்த தலைப்புகளில் நிறைய சொற்பொழிவுகளில் அவர் வந்து அந்த அரங்கத்தில் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காரு ஆனால் இந்த நிகழ்ச்சிகளில் கூட பார்த்திங்கன்னா பொதுவாக அழைப்பு விடுக்கப்பட்டு ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும் இல்லை வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும் மக்களுக்கு அந்த செய்தி கொண்டு போய் சேர்த்து மக்கள் வந்து கூடி நிகழ்ச்சிகளை வந்து ப சொற்பொழிவுகளை பயன்களை கேட்கக்கூடிய அந் அமர்வாக தான் இருந்திருக்கே ஒளியை செய்திகளில் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ரகசிய கூட்டங்களை போட்டதாக அவங்க சொல்கிறாங்க இப்போ இது என்னென்னா இப்போ ரகசிய கூட்டத்திற்கு அவங்க வைக்கக்கூடிய வியாக்கியானம் என்னங்கிறது நமக்கு தெரியல அப்போது ஒரு ஹாலில் நடந்தால் அது ரகசிய கூட்டம்னு அவங்க சொல்கிறாங்களா இன்விடேஷன் கொடுத்து மக்கள் வந்து உட்கார்ந்தாலும் அது ரகசிய கூட்டம்னு சொல்லுவாங்களா அது நமக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்புது ஏன்னா இது ரகசிய கூட்டங்கள்லாம் அங்கே நடக்கலை அங்கே நடந்த ஈவெண்ட்ஸு எல்லாமே வந்து பப்ளிக்காக இன்விடேஷன் கொடுத்துருக்கு அது வந்து மீட்டு ட்ரஸ்ட் நடத்தின ஈவெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ட்ர நடத்தின ஈவெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஹமீதுஹுசேன் நடத்தின ஈவெண்ட்டாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே மக்களுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கு அவங்க வந்து கலந்துருக்குறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொது நிகழ்வுகளாக தான் நடந்திருக்கு இல்லை இப்போ இந்த நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது எல்லாத்துலேயுமே பணம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது எப்படி இருந்தது இப்போது என்னுடைய ஃபாதர் வந்து சுவடு மன்சூர்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து இந்த அறக்கட்டை ரெண்டாயிரத்தி ஏழுலேயே இந்த அறக்கட்டையிலே ஆரம்பிச்சுருக்குறாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுவடி இதில் அவங்க நடத்திட்டு இருந்தாங்க இந்த மீட் அறக்கட்டளை அவங்க நடத்திட்டு இருந்தாங்க இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா அவங்க பொது அக் அக்கறை உள்ளவங்களாக இருக்கும் பொழுது நாங்கள் இப்போ நான் எல்லாம் சம்பாதிக்கிறேன் வேலைக்கு போகிறோங்கிற பட்சத்தில் எங்களால் ஆன இயன்ற அளவுக்கான உதவியை வந்து நாங்கள் என் தந்தைக்கு கொடுத்துருக்கோம் அதெல்லாம் அந்த மீட் அறக்கட்டளையில் அவங்களும் என்ன பண்ணுவாங்க ஃபண்ட்ஸை வந்து பொதுவாக அறிவிப்பு செய்து ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஃபலஸ்தீன் தொடர்பாக அந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு கூட மக்களிடத்தில் அறிவிப்பு செய்து மக்களிடத்தில் கலெக்ட் பண்ணி அந்த ஈவெண்ட்டை வந்து நடத்தியிருக்கிறாங்க காவல்துறை கூட அந்த ஈவெண்ட்டை தடை செஞ்சுச்சு அதுக்கு கூட பெரும் பொருள் செலவு அதை சந்தித்தாங்க அதையுமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா நோட்டீஸ் அடிக்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு இந்த பொருட்ச செலவு ஏற்பட்டுருக்கு நீங்கள் வந்து மக்கள் இதுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பொதுவாக வந்து மக்களிடத்தில் அறிவிப்பு செய்து பப்ளிக்காக தான் நடத்தப்பட்டுருக்குது அப்படிங்கிறதான் ஸோ அந்த மீட் அறக்கட்டளை பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து அதை நானாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் இல்லை நட்பு வட்டத்தில் உள்ளவங்க பொதுமக்கள் இவங்க எல்லா இடத்துலையுமே கலெக்ட் பண்ணி தான் அவங்களுடைய அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இடைப்பட்ட இந்த மூன்று மாத காலத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சமுதாய தலைவர்கள் அது முஸ்லீம் சமுதாயமாக இருக்கட்டும் இல்லை தமிழ் தேசியம் கம்யூனிசம் இது போன்ற பல தலைவர்களுக்கு இந்த செய்தி தெரிய வந்திருக்கு ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த சுவடு மன்சூர் அவங்க வந்து பொதுத்தளத்தில் இயங்கினால பல நபர்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா அவங்க இதற்கு முன்பு ஒரு ஜூலை மாதத்தில் தான் நினைக்கிறேன் ஜூலை மாதத்துடைய இறுதி வாரத்தில் வந்து ஒரு ஊடக சந்திப்பு நடத்தி பல கட்சிகள்லேருந்து மக்கள் வந்து திரண்டு என்ன பண்ணாங்கன்னாக்கா இந்த விஷயத்தை வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவடு மன்சூர் விடுதலை குழுன்னு சொல்லி வந்து ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும் இந்த இந்த மக்கள் தரப்பில் நியாயத்தை வந்து பறைசாற்றணும் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களாலான அந்த ஒரு ஒரு மாரல் சப்போர்ட்டை சமூகத்தில் அவங்களால அந்த சப்போர்ட்னு சொல்லும் பொழுது அந்த ஏன்னா காவல்துறை தரப்பில் வைக்கக்கூடிய அந்த ஒருதலை தரப்பு பிரச்சாரம் இருக்குல்ல அதை முறியடிக்கிறதுன்னு சொல்லும்பொழுது சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்களால அது பண்ண முடியலை ஏதோ இது போன்ற நபர்களுடைய உதவினால நிச்சயமாக அது வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருந்துச்சு அதாவது சமூகத்தில் எங்கள் தரப்பு கருத்து என்ன இவங்க உண்மையில் என்ன தான் செய்தாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை அதாவது கைது செய்யும்பொழுது செய்தி ஊடகங்களில் கைது செய்யப்பட்டார்கள் தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி செய்திகள் ஒளிபரப்பப்பட்டிருது அதற்கு பிறகு இதனுடைய சீக்குவென்ஸுன்னு ஒன்று இருக்கும் ஃபைனல் ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இவங்க வந்து குற்றமற்றவர்கள்லாம் இருக்கட்டும் இல்லை இவர்கள் வந்து இவர்கள் மேலே தகுந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ண மாட்டேங்குது வெளியில் வர மாட்டேங்குது ஏன்னா நானே இந்த சம்பவத்திற்கு பிறகு செய்திகளில் பார்க்குறேன் இருபது வருடத்திற்கு முன்பு யுஏபிஏல வந்து வேறு ஒரு வட மாநிலத்தில் நூற்றி இருபது நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருபது வருடத்திற்கு பிறகு அவர்கள் குற்றமற்றவர்கள்னு என்ன பண்ணப்படுது நிரூபிக்கப்படுறாங்க அப்போ இந்த இருபது ஆண்டு காலம் வந்து என்ன சொல்ல முடியும் அந்த மக்களுடைய அந்த மக்களுக்காக இது இந்த யுஏபிஏ சட்டத்துடைய யதார்த்தம் என்னென்னா இஸ்லாமியர்கள் பழங்குடி மக்கள் அல்லது சிந்தனையாளர்கள் சமீபத்தில் பார்த்திங்கன்னா அருந்ததி ராய் அவங்க மேலே கூட புகழ்பெற்ற நோபல் பரிசுலாம் வாங்கியிருக்கிறான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்க மேலே கூட இந்த யுஏபிஏ வந்து நீங்கள் வந்து யுஏபிஏயில் கைது செய்யலாம்ங்கிற அனுமதியை வந்து டெல்லி ஆளுநர் வழங்கினதாக செய்தியெல்லாம் வருது அப்போ இந்த யுஏபிஏங்கிற அந்த சட்டம் குறிப்பாக யார் மேலே பிரயோகிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே உள்ள சிந்தனையாளர்கள் கருத்தியலாளர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற சிந்தனையில் இருக்கிறாங்கள்ல அதை தாண்டி இஸ்லாமியர்கள் இவங்க மேலே தான் என்ன பண்ணப்படுது இந்த சட்டம் வந்து பிரயோகிக்கப்படுது அப்படிங்கிறத என்னுடைய இந்த அனுபவத்தின் மூலமாகவே என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது வேறு சில வழக்குகளை படிக்கும் பொழுது தெரிய வந்தது அதனால இந்த கைது நடந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஷாக் அப்படின்னா ஊடகத்தில் வந்தது அது மிகப்பெரிய ஷாக்கு தான் எங்களுக்கு என்னன்னு சொல்லாமலே கைது பண்ணிட்டு போயிட்டு இது ஊப்பாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தீவிரவாதி பயங்கரவாதின் போது எங்களுக்கு ஒரு ஷாக்கு ஏற்பட்டுச்சு ஆனால் அதை தாண்டி நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்களுக்கு கிட்ட நாங்களே ஃபோன் போட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி நியூஸில் வருது இந்த மாதிரி தவறான செய்திகளை வந்து பரப்புறாங்க அப்படிங்கிறத நாங்களாவே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா கிட்ட வந்து தவறு கிடையாது நாங்கள் ஒரு கருத்தியலை தான் வந்து ஹமீது ஆகட்டும் அப்துல் ரஹ்மான் ஆகட்டும் அவங்க வந்து பரப்பியிருக்கிறாங்க ஒரு இஸ்லாமிய கருத்தியலை விழிப்புணர்வை தான் அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க அவங்க எந்த விதமான குற்ற செயலும் அவங்க வந்து செல்ல செய்யலை ஈவன் என்னுடைய மாமா கூட இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணாங்களே தவிர அவங்க எந்த பொது மேடைகள்லேயும் பொது நிகழ்ச்சிகள்லேயும் அவங்க பேசுனது கூட கிடையாது அப்படி இருக்கும் போது நாங்கள் தவறே பண்ணாமல் நாங்கள் எதுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்கணும் அதனால் நாங்களே வந்து இந்த செய்தியை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் அறிந்த நபர்கள் எல்லாருக்கிட்டையுமே சொன்னோம் இன்னும் அயன் பண்ணுற கடைக்காரராகட்டும் இல்லை மளிகை கடைக்காரராகட்டும் மீன் கிட்ட ஆகட்டும் எல்லாருக்கிட்டையுமே சொல்லும் போது அவங்களுடைய ரிப்ளை வந்து என்ன இருந்துச்சுன்னா இவ்வளோ நல்ல மனுஷனையும் இப்படி வந்து கைது செஞ்சுட்டு போனாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரியாக்ஷனாக வந்து இருந்துச்சு தீவிரவாதி பயங்கரவாதியாக இருந்தால் இந்த இன்டர்வியூ நாங்கள் வந்து கொடுத்துருக்க மாட்டோம் ப்ரெஸ்ஸை கூட்டி ப்ரெஸ்ஸில் வந்து நாங்கள் வந்து பேசியிருக்க மாட்டோம் இல்லையா அதனால் எங்ககிட்ட நம்பிக்கை இருக்குது உண்மை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதாவது இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய அவருடைய குரலும் வெளியே வரணும் பேசும் பொழுது நிறைய சிரமங்கள் வந்து நீங்கள் அனுபவிச்சுதா சொல்லியிருந்தீங்க குற்றம் செய்திருக்கிறாங்க செய்யலை அதையும் தாண்டி பெண்கள் குழந்தைகள் அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தினால அப்படின்ற இது வந்து மக்களுக்கு தெரியணும் அதே வேளையில் இஸ்லாமியர்கள் சிந்தனையார்கள் எல்லாருமே வந்து நம்ம இந்தியர்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் வந்து இல்லை நான் தீவ தீவிரவாதி இல்லை இல்லைன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்து அது உருவாகிட்டே இருக்குது இது நிறைய மன வருத்தங்கள் பல பேருக்கு இருக்குது சட்டங்கள் வந்து மக்களுக்கானது கண்டிப்பாக மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் ஏற்றப்படுறது தான் அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இதை சரி செய்ய வேண்டியது நிதித்துறையுடைய பொறுப்பு தான் கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்ம சார்பாக வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்கள் மனவேதிகளை பகிர்ந்துமைக்கி மிக்க நன்றி சார்